மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுகிறான். நீங்கள் ஒரு தேசம். கர்த்தர் உங்களை ஒரு தேசத்தை போல் ஆசீர்வதிக்கப் போகிறார். கேள்விக்குறியோடு வாழாதிருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். அவர் செய்வார், விசுவாசத்தோடு கனப்படுத்துங்கள். அவருடைய வார்த்தை என் சூழ்நிலையை காட்டிலும் வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். இப்பொழுதும் காணுங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் சிறிய சவால்கள், சில நேரங்களில் பெரிய சவால்கள். இவைகளை நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் மேற்கொள்ள முடியாது. ஆகையினால்தான் தேவனுடைய வல்லமை நமக்கு அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய வல்லமை நம்முடைய சூழ்நிலைகளில் கடந்து வரும்போது அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, சிறிய சவால்களாயிருக்கட்டும் பெரிய சவால்களாயிருக்கட்டும், ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படியே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யப்போகிறார். பிரதானமாய் தேவன் தம்முடைய அற்புதங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய பிரசன்னத்தின் மூலமாகவும் நமக்கு கொடுக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இது அற்புதமான வார்த்தை. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுகிறான், கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறுகிறான். பாருங்கள், அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 12:12 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் அந்த பாக்கியத்தை நமக்கு சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அனுபவம் எத்தனை உன்னதமான அனுபவம் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், அந்தஸ்து, பாக்கியம், சுலாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு தருகிறார். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், என் தகப்பன் யார், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் என் அப்பா, எனக்கு தகப்பன் என்று யோசிக்கும் பொழுது எத்தனை பெரிய காரியம். அவரால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை மீறி எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். காரணம், தேவன் என் தகப்பனாயிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆவிக்குரிய தகுதி நமக்கு சொந்தமாகிறது. தேவன் நமக்கு தகப்பனாயிருக்கிறார்.
தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகையினால் நானும் பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரலோகத்தை நோக்கி கடந்து செல்கிறேன். ஒரு நாள் நான் அவரோடு கூட என்றும் இருப்பேன். அது ஆவிக்குரிய அந்தஸ்து. ஆனால் ஆவிக்குரிய அந்தஸ்தோடு சேர்த்து இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவனுக்கு பூமிக்குரிய ஒரு அந்தஸ்தும் கிடைக்கிறது. அந்த அந்தஸ்து என்னவென்றால், அதை தான் நாம் வாசித்தோம். கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் தேவனுடைய பிள்ளைகள், எர்த்லி ஸ்டேட்டஸ் ஆபிரகாமின் பிள்ளைகள். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இந்த ரெண்டு பாக்கியங்களையும் தேவன் தருகிறார். ஆவிக்குரிய தகுதி, தேவன் நம்முடைய தகப்பன். பூமிக்குரிய தகுதி, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்றால் யார்? வேதத்திலே தேவன் முதலாவது தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆபிரகாம் என்கிற பெயரை தேவனே அவனுக்கு கொடுத்தார். தேசங்களின் தகப்பன். பேரை எப்படி இருக்கு பாருங்க, வல்லமையாக இருக்கிறது. ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், மெனி நேஷன்ஸ், அநேக தேசங்களின் தகப்பன் ஆபிரகாம். அப்படி என்றால் அவனுக்குள்ளிருந்து தான் தேசங்கள் வந்தது. அவன் தேசங்களை உருவாக்க, உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அப்படி என்றால் ஆபிரகாமின் சந்ததி என்றால் சாதாரணமாக இருக்க முடியாது. ஆபிரகாமின் சந்ததி என்றால், தகப்பன் தேசங்களை உருவாக்குகிறவன் என்றால், ஆபிரகாமின் சந்ததியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் தேசங்களாய் உருவாகிறவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் இன்றைக்கு சொல்ல முடியும், நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தான், நீங்கள் சொல்ல வேண்டும், நான் ஒரு தேசத்தை போல் இருக்கிறேன், நான் ஒரு தேசமாக இருக்கிறேன், ஒரு தேசத்தை போல தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், நான் ஆபிரகாமின் மகன், நான் ஆபிரகாமின் மகள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தேசம். யூ ஆர் எ நேஷன். நீங்கள் ஒரு தேசமாய் மாறப்போகிறீர்கள். ஒரு தேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிற. தேசம் என்றால் என்ன? அவர்களுக்கென்று ஒரு விசேஷமான தன்மை உண்டு. பாருங்கள், நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இந்தியர்கள் என்கிற பெயர் நமக்கு உண்டு. நமக்கு சில உரிமைகள் உண்டு, சில சலாக்கியங்கள் உண்டு, சில பொறுப்புகள் உண்டு, மொழி உண்டு, பற்று உண்டு, இப்படிப்பட்ட காரியங்கள். அப்படியே நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் நீங்கள் ஒரு தேசம். கர்த்தர் உங்களை ஒரு தேசத்தை போல் ஆசீர்வதிக்கப் போகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருந்து இந்த ஆபிரகாமின் சந்ததி யாய் நாம் இருக்கிறதுனாலே, இந்த ஆபிரகாமின் சந்ததி தேசத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி. அப்படி நாம் அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை அப்படியாய் தேசங்களுக்கு தகப்பனாய் ஆசீர்வதித்ததற்கு காரணம் ஆபிரகாமின் விசுவாசமாய் இருக்கிறது. தேவன் அவனை அப்படியாய் ஆசீர்வதித்ததற்கு காரணம் ஆபிரகாமின் விசுவாசம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:5-6 சொல்லுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நிவானத்தை அண்ணாந்துப்பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் அல்லது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். முதல் காரியம், ஆபிரகாம் இடத்துல தேவன் அவனை ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் தேவன் தன்னோடு பேசின வார்த்தையை விசுவாசித்தான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் வந்தான்.
ஆண்டு ஒரு நாள் அவனிடத்தில் இரவிலே நட்சத்திரங்களை காட்டி இப்படிதான் உன் சந்ததி இருக்க போகிறது என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ஒரு சிறு குழந்தையை போல முழு உள்ளத்தோடு உண்மையாக, ஆண்டவரே நீர் சொல்லிவிட்டீர், நீர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான், ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். சூழ்நிலையை அவன் பார்க்கவில்லை, கர்த்தர் சொன்னதை அவன் அப்படியே விசுவாசித்தான். எனக்கு அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4 அதிகாரத்திலே ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து சில வல்லமையான காரியங்களை வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 4:17 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அநேகம் சாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை ஈர்க்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படிப்பட்ட தகப்பன் பாருங்க, ஆண்டவரை பற்றி அவன் எப்படி நினைத்தான், மரித்தோரை கூட அவர் உயிரோடு எழுப்பி விடுவார், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அவர் அழைப்பார், அழைத்தால் இல்லாமையிலிருந்து எல்லாம் உண்டாகும். எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்கள். 18 ஒரு அற்புதமான வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை கவனியுங்கள், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். தான் ஆபிரகாமின் விசுவாசம், The faith of Abraham. வேதம் சொல்லுகிறது நம்புகிறதற்கு ஏதுவில்லை. வேற யார்ட்டையா போய் சொல்லியிருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம், வேற யார்ட்டையா போய் சொல்லியிருந்தா இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் தேவன் ஆபிரகாம் இடத்துல சொன்னதுக்கு காரணம், அவர் சொன்னதை அவன் விசுவாசிப்பான். தேவன் அறிந்திருந்தார், அவனிடத்தில் சொன்னார், ஆபிரகாமே உன்னை நான் திரளான ஜாதியாய், உன் சந்ததி என்ன கூடுமானால் நீ எண்ணு, நட்சத்திரங்களை அப்படி பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு சவால் கொடுக்கிறார், உன்னால் முடிந்தால் எண்ணிப்பார், இந்த நட்சத்திரங்களை நீ எண்ண முடியாது, அதே போல உன் சந்ததியை நீ எண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம், அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இல்லாமையிலிருந்து உருவாகும். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நான் ஆபிரகாமின் மகன், நான் ஆபிரகாமின் மகள், நீங்கள் விசுவாசித்தால் இல்லாமையிலிருந்து உங்களுக்கு எல்லாம் உண்டாகும். சுகம் இல்லையா, சுகம் உண்டாகும். பொருளாதாரம் இல்லையா, பொருளாதாரம் உண்டாகும். ஞானம் இல்லையா, ஞானம் உண்டாகும். ஊழியத்திலே வளர்ச்சி இல்லையா, வளர்ச்சி உண்டாகும். வேதம் அதை தான் சொல்லுகிறது, இல்லாமையிலிருந்து எல்லாம் உண்டாகும். எது மரித்திருக்கிறதோ மரித்தோரை அவர் உயிர்ப்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் இன்றைக்கு இல்லையா, மரித்தோரின் நிலையிலிருந்து மீண்டும் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. எதெல்லாம் செத்து போன நிலையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த பகுதியில் மீண்டும் உயிர்ப்பித்தல் உண்டாகும். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆகையினால் தேவன் அவனுக்கு சொன்ன பொழுது நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள், மற்றவர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும், இதை போய் நம்பிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா, இப்படியெல்லாம் வார்த்தைகளை நம்பினால் உங்களுக்கு நடந்து விடுமா, எப்பொழுது மாறும், மாறாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அதுதான் ஆபிரகாமின் விசுவாசம், நம்ப ஏதுவாயிருக்கும் போது நம்புதல், அது ஒரு விதமான காரியம், கண்டு விசுவாசிப்பது.
அது விசுவாசம் அல்ல. காணாமல் விசுவாசிப்பது தான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. அவனுடைய வயது அதிகம், அவனுடைய மனைவியுடைய வயது அதிகம் என்றாலும் ஆண்டவர் சொன்னால் அவர் சொன்னது தான், அவர் சொன்னால் அவர் செய்வார். அவருடைய வார்த்தை என் சூழ்நிலையை காட்டிலும் வல்லமையுள்ளது. அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்படி அவன் விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. 19 அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதையே நினைச்சிட்டு இல்லை. எண்ணுதல், கவுண்ட் பண்ணுறது, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, முடியாது முடியாது முடியாது, அதையே எண்ணலை. சிலர் எவ்வளோ முடியலன்றதையே நினச்சிட்ருப்பாங்க. அப்படி அல்ல. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தான், இல்லை, ஆண்டவர் என்னை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிவிட்டார், இனி நான் என் இயலாமையை நினைக்க மாட்டேன், என்னுடைய சுகவீனத்தை நான் நினைக்க மாட்டேன், என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்வதை நான் நினைக்க மாட்டேன், ஆண்டவர் என்னை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லியிருக்கிறார். 20 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்கள், ஆபிரகாமின் விசுவாசம் அதுதான். ஆண்டவர் சொல்லிவிட்டார், சொன்னதை செய்யும் ஆற்றல் சொன்னவருக்கு உண்டு, சொன்னதை செய்யும் ஆற்றல் சொன்னவருக்கு உண்டு என்று விசுவாசித்தான். இன்றைக்கு அதை தான் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தால் நீ வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளி, சொந்தக்காரன், சொந்தமானவர்கள். அதை ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகையினால் நான் மெய்யாகவே ஆசீர்வாதத்துக்கு சொந்தம், நான் சுகத்துக்கு சொந்தம், நான் எழுப்புதலுக்கு சொந்தம், நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். விசுவாசம், விசுவாசம், சொன்னதை செய்வதற்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு. அதை முழு நிச்சயமாய் நம்பினது மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவரே, நீர் செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை நான் பார்க்க போகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். மணலத்தனையான நட்சத்திரங்களை போல் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறியோடு வாழ்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கேள்விக்குறியோடு வாழாதிருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். அவர் செய்வார், விசுவாசத்தோடு கனப்படுத்துங்கள். மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவருடைய விசுவாசம் பலனடைந்து கொண்டே வந்தது, பலனடைந்து கொண்டே வந்தது, பலனடைந்து கொண்டே வந்தது. அதனுடைய விளைவு என்ன? விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட வல்லமையை, பலனை எட்டின பொழுது அவனுடைய சரீரத்திலே ஒரு அற்புதத்தை அவன் பெற்று கொண்டான். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9 இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம். உலகத்திலேயே தான் சொல்கிறாங்க நல்லா நடக்கும், நல்லது நடக்கும். நோ, அது கிடையாது. அது நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை. நாம் அது மனோ தத்துவம், நாம் அதை பற்றி பேசவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம். இந்த வார்த்தை சொல்லுகிறது நிறைவேறும், இந்த வார்த்தை சத்தியம், இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை நிறைவேறும். அவனுடைய விசுவாசம் பலனடைந்தது. அவனுடைய விளைவு என்ன? ரோமர் 4:22 சொல்லுகிறது,
ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதி என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாய் நிற்கும் தகுதியை பெற்றுக்கொள்ளுதல் தான் நீதி. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், ரைச்சஸ்னஸ். தேவனுக்கு முன்பாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, தேவனோடு உறவை பெற்றுக்கொள்ள, தேவனோடு உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் தகுதி பெற்றவனாய் மாறுகிறான். தேவனுக்கு முன்பாய் நின்றான். அந்த நீதியை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது ஆசீர்வாதம் நீதி என்கிற அந்த வாய்க்காலின் வழியாக அவனுடைய சரீரத்தில் கடந்து வந்தது, சாராளுக்குள் கடந்து வந்தது. கத்தர் அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய தேசத்தையே கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, ரோமர் 4:23 சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு தேவன் செய்தார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு செய்ததை உங்களுக்கும் செய்வார், இன்றைக்கு செய்வார். ஆபிரகாமின் விசுவாசம், அவனுடைய விசுவாசம் தேவனுடைய கரத்திலிருந்து தேசத்தையும் தேசங்களையும் அவனுக்கு பெற்று கொடுத்தது. ஆபிரகாம் எங்கேயாவது போய் விதைச்சார்னா வனாந்திரத்திலும் தண்ணி வரும், விளையும், அறுவடை உண்டாகும். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமை யாரும் தோற்கடிக்க முடியாது. ஆபிரகாமை சந்ததியை யாரும் அழிக்க முடியாது. ஆபிரகாமின் சந்ததியை யாரும் மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்ததினாலே தேவன் அவர்களில் குற்றம் காண்கிறதில்லை என்று சொல்லி அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னை விசுவாசிக்கிறபடியினாலே நீ ஆபிரகாமின் சந்ததி, நீ ஆபிரகாமின் சந்ததியினாலே நீ வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி. ஆகையினாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப் போகிறோம். உங்கள் அவிசுவாசம், சந்தேகம், சோர்வுகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பற்றி கொள்ள கடந்து வாருங்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இல்லாமையிலிருந்து சகலத்தையும் உருவாக்கும் சக்தி உம்முடைய வார்த்தைக்கு உண்டு. நீர் சொன்னதை சொன்னபடியாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம். மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர், இல்லாமையிலிருந்து சகலத்தை உருவாக்க வல்லமை உள்ளவர். ஆபிரகாமின் சந்ததிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளும்படியாய் உம்முடைய பாதங்களில் வருகிறோம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தை விதையாய் விழுந்திருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி நான் என்கிற விசுவாசமுடைய பிள்ளைகளுக்கு இன்று முதல் உண்டாகட்டும். ஆபிரகாமை போல உம்மை விசுவாசிக்க, நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் உம்மை நம்பி விசுவாசிக்கிற கிருபையை நீ தருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதுடைய வல்லமையினால் நீங்குவதாக. வியாதிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, வனாந்திரம் போல இருக்கிற வாழ்க்கை ஒரு வயல்வெளியாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அதற்குரிய சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகட்டும், உருவாகட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை காண்பார்களாக. உம்முடைய நாம மகிமைக்காக நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கோடா கோடி நன்றி அப்பா. ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள், வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்று முதல் காணப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து விட்டார். ஆபிரகாமை போல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
ஆண்டவர் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் பார்க்கிற அற்புதங்களை கட்டாயமாக எங்களுக்கு ஃபோனிலோ அல்லது தபாலிலோ இமெயிலோ எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் மகிமைக்கு பாத்திரர். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். God bless you. அன்பார்ந்த நேயர்களுக்கு, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக எண்ணற்றோர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றனர். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும்படியாய் இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் மாதந்தோறும் ₹50 அனுப்புகிறவர்களுக்கு மனதுருக்க ஊற்று மாத இதழை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைப்போம். இந்த பத்திரிகையில் நல்ல செய்திகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாதந்தோறும் ₹150 அதற்கு மேல் அனுப்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆசீர்வாத சிறப்பு செய்தி சீடியை அனுப்பி வைப்போம். ஆகவே இன்றே இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தில் சேர்ந்திடுங்கள். உங்கள் மணி ஆர்டர் காசோலைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகான்சிலியேஷன் என்ற பெயருக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.